ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுபிக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் திருக்கமீன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக புட்டு சுறாமீனில் தான் செய்வாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் திருக்கமீன் வச்சு புட்டு செய்ய போகிறோம். இது சுறாமீன் புட்டை விட ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், 4-5 பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி வச்சுருக்கோம், 20 பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், 1-10 கிராம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 கிலோ திருக்கமீன் வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். திருக்கமீன் சுத்தம் பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எப்படி அதை தோல் எடுக்கணும்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி தோல் இருக்கும், தோலும் அதில் இருக்கிற அந்த நரம்பு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட கடிப்படாமல் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் இப்போ நல்லா திருப்பி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க திருக்கமீன் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம முட்டை பொரியெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ அந்த வெங்காயமும் அந்த மீனும் நல்லா சேர்ந்து அதில் நல்லா வதங்கி 1-5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம திருக்கமீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு வேற பிளேட் மாத்தி காட்டுறேன். நம்மளோட சுவையான திருக்கமீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.